பிரிட்டனில் அரசு பணியாளர்கள் 100,000 பேர் போராட்ட அறிவிப்பு. பிரிட்டனில் ரிஷி சுனக் பிரதமராக பதவியேற்ற பின்னர் அரசு பணியாளர்கள் போராட்டத்திற்கு மேல் போராட்டத்தை அறிவித்து வருகின்றனர். இதனால் பிரதமர் ரிஷி சுனக்கிற்கு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக சோதனைக்கு மேல் சோதனை வந்து குவிகிறது. இந்த சூழ்நிலையில் 10% ஊதிய உயர்வு, ஓய்வூதிய பலன்கள், பணி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு பணியாளர்கள் சுமார் 100,000 பேர் போராட்ட அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். எல்லை பாதுகாப்பு படை முதல் ஓட்டுநர் பயிற்சி பரிசோதகர் வரை 126 துறைகளை சேர்ந்த சுமார் 100,000 பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இது தொடர்பாக வரும் நவம்பர் 18 விரிவான அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. கப்பலில் முன்னாள் பெண் மாலுமி கற்பழிப்பு. பிரிட்டன் கடற்படை கப்பலில் மாலுமியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் கேத்தரின். இவர் பிபிசி செய்தி நிறுவனத்திற்கு நேற்று அளித்த பேட்டியில், தான் மாலுமியாக பணியாற்றிய காலகட்டத்தில் கப்பலில் வைத்து கற்பழிக்கப்பட்டதாக கூறி கதறி எழுதார். சக பணியாளர்களே தங்களை இவ்வாறு அடிக்கடி கப்பலில் பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாக்குவதாக அவர் கூறி தேம்பி தேம்பி எழுதார். இது மட்டுமின்றி தன்னை போல ஏராளமான பெண் மாலுமிகள் கப்பலில் தொடர்ந்து பாலியல் பலாத்காரத்தை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியது காண்போரை கதிகலங்கச் செய்தது. இந்த விவகாரம் பாதுகாப்பு துறையில் மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் பென் வல்லாஸ் தெரிவித்துள்ளார். அதே சமயம் பாதிக்கப்பட்ட அந்த முன்னாள் மாலுமி இந்த சம்பவத்தை ஏன் முன்கூட்டியே கூறவில்லை என்றும், கற்பழிக்கப்பட்ட போது என்ஜாய் பண்ணி கொண்டு இருந்தாரா என்றும் சமூக வலைதளங்களில் அவருக்கு எதிர்ப்பு வெளியாகி வருகிறது. ரயில் ஓட்டுநர்கள் பிரிட்டனில் நவம்பர் 26 வேலை நிறுத்தம். பிரிட்டனில் ரயில் பணியாளர்கள் சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் வரும் நவம்பர் 26 வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். இந்த போராட்டத்தில் 12 சங்கத்தை சேர்ந்த சுமார் 9,500 ரயில் ஓட்டுநர்கள் பங்கேற்கின்றனர். இதனால் ரயில் சேவை அன்றைய தினம் முற்றிலும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களது பயணத்தை திட்டமிடுவதற்கு முன்பாக ஆன்லைனில் சம்பந்தப்பட்ட வழித்தடத்தில் ரயில் வருகிறதா என்பதை பரிசோதித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். 40 இல்லாத அளவுக்கு ரயில்வே பணியாளர்கள் சமீப நாட்களாக அடிக்கடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மனைவியை உயிருடன் எரித்த கணவருக்கு ஆயுள் தண்டனை. இங்கிலாந்தின் வெஸ்டர்ன் சூப்பர் மோர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜாக்குலின், இவரது மனைவி ஸ்டீஃபன், இந்த தம்பதிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஜாக்குலினுக்கு கடந்த 1998 மனைவியை உயிருடன் தீ வைத்து கொளுத்தினார். இதில் தீக்காயமடைந்தவர் மரணத்தின் விளிம்பு வரை சென்று உயிர் பிழைத்தார். அதே சமயம் மனைவியை கொலை செய்ய முயன்ற குற்றச்சாட்டின் பேரில் ஜாக்குலின் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டார். ஏறத்தாழ 19 அவர் சிறைவாசம் அனுபவித்து வந்த நிலையில் கடந்த 2019 ஜாக்குலின் மனைவி ஸ்டீவன் காலமானார். தீ காயத்தினால்தான் அவர் உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்தது. இதன் காரணமாக ஜாக்குலியனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ஓரிரண்டு ஆண்டுகளில் வெளியே வரலாம் என்று சந்தோஷமாக இருந்த நிலையில் மேற்கொண்டு 15 அவர் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டியிருப்பது அவரை மிகுந்த துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. ரியாலிட்டி ஷோவில் சர்ச்சை கருத்து கூறிய காமெடி நடிகர் மன்னிப்பு கோரினார். பிரிட்டனை சேர்ந்த காமெடி நடிகர் டேவிட் வில்லியம்ஸ், இவர் கடந்த 2020 ரியாலிட்டி ஷோ ஒன்றில் பங்கேற்றார். அப்போது அதில் பங்கேற்ற போட்டியாளர்களை பார்த்து டேவிட் வில்லியம்ஸ் பாலின ரீதியில் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து கூறினார். இதனால் போட்டியாளர்களிடையே பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. ஆனாலும் இதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத டேவிட் வில்லியம்ஸ் சர்வ சாதாரணமாக கடந்து சென்றார். இந்த நிலையில் அவர் அன்று பேசிய வீடியோ இன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதற்கு இணங்க தனது வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கொண்ட டேவிட் வில்லியம்ஸ் தற்போது அதற்காக மன்னிப்பு கோரியிருக்கிறார். ஸ்காட்லாண்டில் ஆசிரியர்கள் போராட்ட அறிவிப்பு. ஸ்காட்லாண்டில் ஆசிரியர்களுக்கு 5% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என ஸ்காட்லாண்ட் அரசு அறிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் 5% ஊதிய உயர்வு தங்களுக்கு போதாது என்றும், 10% அதனை உயர்த்த வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனாலும் அரசின் கஜானாவில் பணம் இல்லாததால் ஆசிரியர்களுக்கு 10% ஊதிய உயர்வு வழங்கப்பட மாட்டாது என ஸ்காட்லாண்டு துணை முதலமைச்சர் ஜான்ஸ்வன்னி சமீபத்தில் அறிவித்தார்.
இதனால் ஆத்திரமடைந்த ஆசிரியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். இந்த போராட்டத்திற்கு சுமார் 96% ஆசிரியர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் அதற்கு முன்பாக 15 நாட்களுக்கு முன் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என ஸ்காட்லாந்து அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. ஆனாலும் ஆசிரியர்கள் இதனை புறக்கணித்து ஓரிரு நாட்களிலேயே போராட்டத்தை கையில் எடுப்பர் என ஆசிரியர் சங்க வட்டாரங்கள் அறிவித்துள்ளன. G20 மாநாட்டை புதின் புறக்கணிக்க முடிவு. இந்தோனேஷியாவின் பாலியில் அடுத்த வாரம் G20 உச்சிமாநாடு நடைபெற உள்ளது. செவ்வாய்க்கிழமை தொடங்கி 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் பிற உலக நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். கடந்த பிப்ரவரி மாதம் ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்த பிறகு முதல் முறையாக அமெரிக்க அதிபர் பைடனும் ரஷ்ய அதிபர் புதினும் இந்த உச்சி மாநாட்டில் ஒன்றாக கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ரஷ்ய அதிபர் புதின் இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டார் என இந்தோனேஷிய அரசு அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். உக்ரைன் போர் விஷயத்தில் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுடனான மோதல் போக்கை தவிர்ப்பதற்காக இந்த மாநாட்டில் புதின் ஒதுங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதின் வரவில்லை என்ற முடிவு அனைவருக்கும் சிறந்தது என்று G20 நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹட்பின்சார் பன்ஜைத்தான் கூறியுள்ளார். அவசரப்படாதே என லிஸ்டர்ஸை நான் எச்சரித்தேன், பிரிட்டன் முன்னாள் நிதியமைச்சர் பேட்டி. பிரிட்டன் பிரதமராக சமீபத்தில் பதவியேற்ற லிஸ்டர்ஸ் வெறும் 46 நாட்களிலேயே தாக்குப்பிடிக்க முடியாமல் மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு வீட்டுக்கு திரும்பினார். அவரது அமைச்சரவையில் நிதியமைச்சராக பொறுப்பு வகித்தவர் குவாசிக் வாடன். அவர் நிதித்துறையை சரியாக கையாளாததால் அவரை லிஸ்டர்ஸ் பதவியிலிருந்து தூக்கினார். அதன் பின்னர் லிஸ்டர்ஸ் அரசு மாட்டம் கண்டு கலைந்தது. ரிஷி சுனக் பிரதமரானார். இந்த சூழ்நிலையில் முன்னாள் நிதியமைச்சர் குவாசிக் வாடன் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் லிஸ்டர்ஸ் குறித்து பரபரப்பான தகவலை வெளியிட்டுள்ளார். அதாவது பிரிட்டனில் கடந்த செப்டம்பர் மாதம் மினி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதுமே நான் லிஸ்டர்ஸை சந்தித்து, நீ மிகவும் வேகமாக செயல்படுகிறாய், உனது வேகத்தை சற்று குறைத்துக்கொள், எப்படியே போனால் 3 அல்லது 4 வாரங்கள் கூட உனது அரசு தாக்குப்பிடிக்காது என்று நான் எச்சரித்தேன். ஆனாலும் அவர் அதை கண்டுகொள்ளவே இல்லை. இதனால் நான் எச்சரிக்கை விடுத்த அடுத்த 6 நாட்களிலேயே லிஸ்டர்ஸ் அரசு பதவியை இழந்தது. அவரும் சோகத்துடன் வீட்டுக்கு நடையை கட்டினார் என்று குவாசிக் வாடங் பேசியிருக்கிறார். உக்ரைனில் 2 லட்சம் பேர் உயிரிழப்பு. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய முடிவு செய்த உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த பிப்ரவரி இறுதியில் போர் தொடுத்தது. உக்ரைனின் பல பகுதிகள் தற்போது ரஷ்யா இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஏராளமான நவீன ஆயுதங்களை வழங்கியுள்ளன. இவற்றை வைத்து உக்ரைன் வீரர்கள் ரஷ்ய இராணுவத்துக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி இழந்த பகுதிகளை மீட்டு வருகின்றனர். போர் காரணமாக உக்ரைனில் லட்சக்கணக்கான மக்கள் அண்டை நாடுகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். 1000கணக்கான மக்கள் ரஷ்யாவால் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் போரில் இரு நாட்டு தரப்பிலது வரை 2 லட்சம் இராணுவ வீரர்கள் பலியாகியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது.